உள்ளே வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டி படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான், இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காலை நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதரா? உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சுட்டு இருந்தேன்டா. கவிதை புக்காடாது, நான் தான் கவிதை பைத்தணும்னு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமா எழுதின கவிதைடா. கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையடா? ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. உனக்கு காதல் வந்ததான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கலையே இல்லையோ, ஆனா உன்ன ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்ற? டேய் அவ என்ன பாக்குறடா, நான் அவளை லவ் பண்றேனா? குழப்பறானுங்கப்பா, அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா? முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா, பிளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்றா? என்னடா டே, பஸ் வந்துருச்சுடா, விட்டா இங்கிருந்து குச்சிருவே. ஹிர்ரா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே, நானே லவ் பண்ணிருப்பேன். ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். அழகு பார்த்து வர்றது இல்லடா காதல், அதுக்கும் அப்பாற்பட்டது, அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். என்னடா யோசிக்கிறேன், இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டேடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாண்டா. என்னடா இதுக்கு போய் பண்ணு கேக்குறேன். என்னடா அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான், முகத்திலே முதுகுலயே வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல், அதற்கும் அப்பாற்பட்டது இது. பின்னிடுவாளுங்க ஏண்டா, ஏன் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏண்டா இப்படி யோசிக்கிற? ஏண்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானடா. அப்ப சரி வா, பேங்க்கு போலாம், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா, சட்டை விட நல்லா இருக்கு.
மை ஃப்ரெண்ட் ஜெனல். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேரு? ஐ அம் சாந்தி. ஓ, ஐ அம் ராஜா. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைனா மேல அப்ஸ்டேர்ஸ் உங்களுக்காக தான் ரொம்ப நாள கம்யூனிட் இருக்கான். வாங்க ப்ளீஸ் கம். இதோ பாரா, பஸ்ல வருமே ஒரு ஃபிகர், அதை பிக்கப் பண்ணிட்டான் அவன். ஏய் வெயிட் வெயிட் வெயிட், வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஏய் இவங்க சாந்தி, ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்ன அசடு வெளியில சாந்தி, இவ உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும், இங்க நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்பட்ட கேரக்டர் தான், ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மெடலா வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு, நான் வரேன். அந்த 300 அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவே? போடுவான் போடுவான். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ, அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியதுதானே? நீ சொல்றது சரிதான் போய், இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பொண்ணையும். சாந்தி வீட்டிலோட சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி ஏன் நீ டியூஷனுக்கு போற? மேத்ஸ்ல வீக்கா இருக்கானே, நான் டியூஷன் வச்சிருக்க. நீ டியூஷனுக்கு போறல, உனக்கு தான கஷ்டம். ஏண்டி உம்மா நிக்கிற, நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் நாலு இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் பதில பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க, நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா, நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் நிக்குது. பேங்க்ல ஒர்க் பண்றார், பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தரானா? போட்டோவை பார்த்ததும் மாப்பிளைக்கும் மாப்பிள்ள யாத்திரையும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவ நீ. இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிட்டா, உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா
காலேஜ் டைம் ஆச்சு வரல. ஹலோ, என்னடா பேசாம இருக்க? நீ தவிர பாக்கலடா ஆரம்பிச்சிட்டாண்டா. ஒரு நாள் பாக்கலன்னா உயிரே விட்டுருவ. எக்ஸாம் டைம் டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறா. வா வா, காலேஜ் போலாம். வா வா வாடா. அவளை எப்படியா கூட்டிட்டு வர? நீ தாலி கட்டு. மாப்பிளைய பிடிச்சிருந்தது. குட் நைட் எல்லாம் சொல்ற? இது குட் நைட் இல்ல, டாட்டாய்ஸ். சார்,
என்ன கடைசியாலும் சீக்கிரமா போயிட்டானா? டீய கூட குடிக்காம ராஜா என்ன மன்னிச்சிடறா. என் காதலுக்கு நீ செய்த உதவிக்கு இதயபூர்வமான நன்றி. உன் காலேஜ் ஃபீஸ், மிஸ்ஸுக்கு பணம், ரூம் வாடகை எல்லாம் இதுல இருக்கு. அவையெல்லாம் என்னால் வாழ முடியாது. நான் இருந்தாலும் இருந்தாலும் உன்னோட இருப்பேன். எந்த தண்டவாளத்து பக்கத்திலே என் காதல் ஆரம்பிச்சதோ அதே தண்டவாளத்தில் லவ் இஸ் கிரேட்.